இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். பட் இப்போ கொரோனா டைம்ன்றதுனால யாரும் வெளியே போய் விளையாடக்கூடாது. அப்படியே வெளியே போனாலும் மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோப் போட்டு கை கழுவணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், 6 feet. கஷாயம்லாம் குடிக்கணும், ரெகுலராக கஷாயம் குடிங்க. கசப்பாக இருந்தாலும் குடிச்சு தான் ஆகணும், ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. கொரோனாலேருந்து நம்மளை பாதிப்பை குறைக்கும். நல்லா பழம் இதெல்லாம் சாப்பிடணும், ஏன்னா வந்து எதிர்ப்பு சக்தி தேவை கொரோனாக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். போகிறோம் அப்படின்னா ஆப்பிள்ஸ் ஹிஸ்ட்ரி, ஆப்பிளோட ஹிஸ்ட்ரி. அந்த ஆப்பிளோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னா, ஹைஸ்கூல் மட்டுமே படித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின் ஸ்டீவ் வாஸ்னியாக் ஒருத்தர் வந்து அந்த ஆப்பிள் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணார். ஃபவுண்டர்ஸும் கோஃபவுண்டர்ஸும் அவங்க தான். எனிவே, ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா 1976 உள்ள ஒரு ஐமேக். அவங்க ஐமேக் தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக வச்சுருந்தாங்க. ஐமேக் வந்து ஒரு 1976. அடுத்து 2006 மேக்புக், வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் மேக்புக் 2006 வந்து அழுதி அடிச்சுது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஆல்ரெடி 2001 ஐபாட் அப்படின்னு ஒன்று வந்தது. ஐபாட் வரும்போது சூப்பராக பிரேக் கொட்டு த்ரூ அது இதுனாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் 2007 அவங்க ஃபர்ஸ்ட் ஃபோனையும் ஃபர்ஸ்ட் டச் ஸ்க்ரீன் ஃபோனையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது உலகத்தையே அதிர வச்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ உள்ள ரியல்மியை கூட வந்து இப்போ ஆப்பிளை இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆப்பிள் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நம்ம காப்பி அடித்து அவங்களுக்கு பக்கம் கிளையன்ட்ஸை இழுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ரியல்மியெல்லாம் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆப்பிள் வந்து ஒரு தனித்துவமாக இன்னும் நின்றுட்டு அவங்க வந்து உங்களுக்கே தெரியுது. அப்புறம் 2010 ஐபேடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, செமையாக ஒரு ஹிட் ஆச்சு ஐபேடு. அது வரைக்கும் டேப்லெட்னா ஒன்று அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. ஐபேட்னு ஒன்று வந்து இறங்குச்சு, அதோட வந்து பிரேக் அவுட்டும் ஆச்சு. அடுத்து நீங்களே பார்க்குறீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. நாம் வந்து இப்போ தான் அந்த ஐபேடை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஐஃபோன்லேருந்து ஐபேடு, ஐமேக்லேருந்து மேக்புக்கு, அப்படி இருந்தால் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அது நாட் அ கிரேட் ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் அ கிரேட் ஸ்ட்ராட்டஜி. பட் அதோடைய விலையை இங்கே வந்து வேணால் பார்த்துக்கோங்களேன். இன்டர்நெட்டில் செக் பண்ணால் நானே வந்து ரீஃபர்னிஷ்டு ஃபோன் மட்டும் ஒரு 15,000 சம்திங் சம்திங். எனிவே, இப்போ நம்ம 15,000 அதெல்லாம் விட்டு தள்ளிடுவோம். அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபோட்டோ குவாலிட்டி வந்து ஐஃபோனை மிஞ்ச யாரும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. பட் அந்த ஃபோட்டோ குவாலிட்டியே இவ்வளோ இருக்குன்னு நீங்களே எதிர்பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஃபோட்டோ குவாலிட்டி இருக்கே, ஒரு 100 MP இருக்குன்னு எதிர்பார்த்துருப்பீங்களா? பட் தி ரியாலிட்டி இஸ் டேட்டா ஷாக் ஆகிடுவீங்க. 36 MP ஐஃபோன் 12 கேமரா, ஒரு கேமராக்கு இல்லை மூணு கேமராவும் சேர்த்து தான். அது வந்து AI ட்ரிபிள் கேமரா இருந்தது, நம்ம பார்த்துட்டு சொல்லணும். அது AI ட்ரிபிள் கேமரா. என்ன இப்போ வந்து நம்ம ஐஃபோன் 13 எடுத்துக்கிட்டோம், இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் ஐஃபோன் 13 ரிலீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் AI குவாட் கேமரா கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. AI குவாட் கேமரா ஃப்ரண்ட், இப்போ நான் பேசிகிட்ருக்க ஃப்ரண்ட் கேமராவை ஆப்பிள் வந்து ஒரு தனித்துவமாக கட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து செல்ஃபி டேக்கர்ஸுக்காக மட்டுமே வந்து இந்த ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. அடுத்து நம்ம இப்போ ஃப்ரண்ட் கேமரா பற்றி தான் பேசிக்கிறோம். ஃப்ரண்ட் கேமரா எதுக்குன்னா செல்ஃபி வைக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த ஒரு டாட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் கேமராவோட ரெசல்யூஷன் ஐஃபோன் 12 Pro Max இருந்தது 12 MP. 12 MP வந்து ஐஃபோன் 8 Plus ஃபுல் ஃபோட்டோ குவாலிட்டி, பேக் கேமரா குவாலிட்டி. அப்போ அது வந்து ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டியாக மாறிட்டு. அடுத்து ஐஃபோன் 13 MP கொண்டு வராங்க. 13 MP அதை வச்சு செம குவாலிட்டி எடுக்கிறாங்க, செமையாக இருக்கும் குவாலிட்டி.
நம்ம இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம iPhone 13 பற்றி அது இது கொடுத்து பிடிச்சி போட்டுட்ருந்தோம். பட் நம்ம இன்னும் iPhone 13 பார்க்கக்கூட இல்லை. June 10, 2021 இந்த வருஷம் June 10 தான் ஐஃபோனே ரிலீஸ் ஆகுது, iPhone 13 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கூகுள் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாட் தான் கட்டுவாங்க, சிலது ட்ரிப்பிளும் கட்டுவாங்க, சிலது குவாடும் கட்டுவாங்க. ஸோ பாய் பாய் டாட்டா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வாங்க. பாய் பாய் பாய்.